ஹாய், வணக்கம். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வால்மூன் காட்டுங்க, அதில் பில்லோ சீட் அண்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸு கொடுத்துருக்குறோங்க. அதே சமயம் ஸ்டடி டேபிளும் கொடுத்துட்ருக்குறோம். இந்த வால் கட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டடி லைட்ஸை ப்ரொஜெக்ஷன் பண்ணி வெளியே கொடுத்துருக்கறனால அவங்க கட்டில் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது அந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நைட் டைமில் சில பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க நைட் டைமில் வேலை செய்யும்போது கம்ப்ளீட் லைட் போட்டு யாருக்கு ஃபேமிலிக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இல்லைங்களா, அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஈஸி டு ஆப்ரேட். அதே நல்ல கஸ்டமைஸ்டு ஹெவி டியூட்டி ஹைட்ராலிக் மெக்கானிசம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க, லாங்கர் டியூரபிலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இந்த வால் கட் சுற்றியும் பார்த்திங்கன்னா கபோர்ட்ஸ் கொடுத்துருக்கோம், எந்த இடமும் வேஸ்டேஜே கொடுக்கலிங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்டோரேஜ் என்ன ஆக்கியூப் பண்ணுற மாதிரி உள்ள கபோர்ட்ஸ் ரொம்ப கொடுத்துருக்குறோம். இந்த வாட்ரூப் கீழே கூட பார்த்திங்கன்னா சீக்ரெட் என்ன லாக்கரும் கொடுத்துருக்குறவங்க, அவங்க கேட்டாங்க அது பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மல்டி யூஸ் தாங்க, அங்கேயும் லைட் இருக்குதுங்க. என்ன இண்டிவிஜுவலாக லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சேஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் எனார்மஸாக கொடுத்துருக்குறோம். அதே மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஸ்டேஷனை வந்துட்டு ஈஸி டு மூவுங்க, ஒரே இடத்துல இருக்கணும்னு கிடையாது, அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்து ரூமு ஹால்லையும் எங்கேயாச்சும் அங்கே யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இதை அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டு வீல்ஸ் கீழே இருக்குங்க, ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போயிட்டு ஹாலுக்கோ வேறு எந்த ரூமுக்கு வேணால் அவங்க சௌரியமாக அதை மூவபிள் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நீங்களே பார்த்துக்கலாம். ஆனால் மெயினாக எங்களோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரெக்கமெண்டேஷனு ரெஃபரன்ஸ் தாங்க. எங்களோட பிஸ்னஸ்ஸையும் சர்வீஸையும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக லாங் ஜெர்னி பண்ணக்கு காரணங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, வணக்கங்க.